ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ப்ரெட்டை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறது மாதிரி ஒரு ரெசிபி தான் நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் பிரெட்டை நம்ம பொதுவாக ரோஸ்ட் பண்ணி தான் சாப்பிடுவோம் அல்லது ப்ரெட் ஆம்லெட் செய்வோம் டிஃப்ரெண்ட்டாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் சாப் பண்ணது தக்காளி சாப் பண்ணது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து க்ரீன் சில்லி சாஸ் வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துட்டு இதையும் வந்து அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து நீங்கள் தேவையான சேர்த்துக்கறலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து ஒரு நாலு கோதுமை ஸ்லைஸ்டு ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன் ப்ரெட்டை வந்து உள் அதை அவுட்ரு லேயரை கட் பண்ணாமல் உள் வந்து மெதுவாக வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு வந்து தேவையானது வந்து இந்த அவுட்ரு லேயர் தான் அதனால் வந்து மெதுவாக பிரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்படி வந்து மெதுவாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட இன்னர்லேரு வந்து நமக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து யூஸ் ஆகும் அதனால் வந்து நம்ம ரெண்டையுமே பயன்படுத்தி தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம் இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஸை வந்து ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடுனதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கணும் பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை இது கூட சேர்க்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறம் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் வெஜிடபிள் மிக்ஸை வந்து அப்படியே வந்து இதுக்குள்ளே வந்து ஊற்றணும் அப்படியே வந்து எவ்வளோ தேவையோ அளவு நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து ப்ரெட்டில் இருந்து வெளியில் வர்ற அளவுக்கு நீங்கள் ஊற்றிடக்கூடாது பாருங்கள் அளவு வந்து போதும் அப்போ தான் நம்மளோட ரெசிபி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் ஊற்றி நல்லா வந்து கரண்டி வச்சு செட் பண்ணணும் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து லேயர் வந்து கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த லேயரை வந்து இப்போ கொஞ்சமாக பட்டு சேர்த்துட்டு அந்த லேயரை இது மேலே வச்சு அப்படியே நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம் நீங்கள் பட்டருக்கு பதிலாக இது கூட நீங்கள் சீஸ் கூட சேர்த்துக்கலாம் பட்ரு ஓரளவு மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது மேலே நான் ஃபஸ்ட்டு உள் பக்கமாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த பீஸையும் இது மேலே வச்சுட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லா செட் ஆகும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ப்ரெ வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்த வெஜிடபிள் மிக்ஸும் வந்து நல்லா வந்து வேகணும் அந்த அளவுக்கு வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக வந்து கரண்டியை வச்சு அப்படியே டர்ன் பண்ணி விடுங்க டர்ன் பண்ணி விடும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடாதீங்க ப்ரெட்டு வந்து அப்படியே உடஞ்சிரும் மெதுவாக கேர்ஃபுல்லாக லைட்டாக டர்ன் பண்ணி விடுங்க பாருங்கள் ஒரு பக்கம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வெந்து வந்துருச்சு இதே மாதிரி அடுத்த பக்கம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஒரு பத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க நான் இதே மாதிரி ஒவ்வொரு பிரெட்டு துண்டுகளையும் சேம் ப்ராசஸில் நீங்கள் செஞ்சு அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கலாம் பொதுவாகவே ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நம்மளோட ரெண்டாவது ப்ரெட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு இதையும் அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெண்டு பக்கமே நல்லா ப்ரௌனிஷாக வந்து ரெடியாகி வந்துருச்சு கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ